Hello everyone, I am Ganidran. Welcome to our channel Students Kuliya. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம வந்து +2 பாட்னில first lesson பாத்துட்டு இருக்கோம். அந்த first lessonல வந்து பாத்தீங்கன்னா நாம போன கிளாஸ்ல வந்து தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, அதுக்கு அப்புறம் தன்மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள், அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள், அதுக்கு அப்புறம் மகரந்த சேர்க்கை அப்படினா என்ன இது எல்லாத்தையுமே நாம வந்து பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவா தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அதாவது அதனுடைய கண்டினியூ என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா இப்ப சொல்றேன் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கறத பார்த்தோம். அதுல அயல் மகரந்த சேர்க்கையில நாம ஒன்னு பார்த்திருப்போம். அதாவது வெளி மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, இங்க ஒரு கத்திரிக்காய் செடியில இருக்குது, இந்த கத்திரிக்காய் செடியில இருக்கிற பூவுல இருக்கக்கூடிய மகரந்தம் இந்த கத்திரிக்காய் செடியில இருக்கக்கூடிய பூவுல இருக்கக்கூடிய சூலகத்துக்கு போகுது. அதுதான் நம்ம வெளி மகரந்த சேர்க்கைன்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, இங்க இருந்து இங்க எப்படி போச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா அதுவே கால் முடிச்சு நடந்துக்கிட்டு போச்சா, இல்லை வந்து யாராவது தூக்கிட்டு போய் விட்டாங்களா, அது எப்படி போச்சு அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா அதுக்கு வந்து நிறையா விதமான புறக்காரணிகள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா விதமான காரணிகள் தேவைப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது அப்படின்னா என்னது? மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்தத்தாள் சூலகமுடைய சென்றடைய நிகழ்வு தான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது. மகரந்த சேர்க்கையில் தன்மகரந்த சேர்க்கைனா என்ன, அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா நிறையா காரணிகளை சார்ந்திருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணிகள், அதாவது ஒன்று உயிரற்ற காரணி, இன்னொன்று உயிருள்ள காரணி அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள், உயிருள்ள காரணிகள், ரெண்டு காரணி வேணும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிரற்ற காரணியில் ரெண்டு இருக்குது. என்னென்னான்னு கேட்டிங்கன்னா அனிமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, அதாவது நீர், காற்று, இது ரெண்டும் தான் அந்த காரணிகள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பூ வந்து இங்கே இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் காற்றடிச்சு இங்கே இருக்கிறது இதுக்கு போகலாம். அதுக்கு தான் அந்த காற்றின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது. ஓகே, நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை அப்படின்னா அது நீருக்கு அடியில் நடக்கிறது, நீருக்கு மேலே இதே மாரி தான் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீருக்கு அடியில் இருந்தால் நீர் மூலமாக அப்படியே தள்ளி விட்டு இங்கே வந்து ஒட்டிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வாலிஸ் நேரியா அப்படிங்கிற ஒரு உதாரணத்தில் ஒரு 3 மார்க் இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நீரில் மகரந்த சேர்க்கைன்னா என்ன, காற்றுல மகரந்த சேர்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உயிர் சார்ந்த காரணிகள். அதாவது பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த காரணிகள்னால் பாருங்கள், கேந்திரோஃபிலி, பாலினோஃபிலி, மெலிடோஃபிலி, சைக்கோஃபிலி, மேலக்கோஃபிலி, ஆர்னிதோஃபிலி, ஸ்ராப்ட்ரோஃபிலி, மிர்மிகோஃபிலி. அதாவது மிர்மிகோஃபிலினா எறும்பு மூலம். அதாவது பார்த்திங்கன்னா எறும்பு வந்து ஒரு இதில் உக்காந்து அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சூலகத்தில் கொண்டு போய் வைக்கிறது. அடுத்து வவ்வால், அடுத்து பறவை, நத்தை, வண்ணத்துப்பூச்சி, தேனி, அந்துப்பூச்சி, வண்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த காரணி. அதாவது ஒரு செடியில் இருக்கக்கூடிய மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த துகளை இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய இன்னொரு பூவில் இருக்கக்கூடிய சூலகம் முடிக்கி கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே தேவைப்படுது. என்னென்னா அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிரற்ற காரணி ரெண்டு, அதாவது காற்று, நீர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த காரணி, அதாவது பார்த்திங்கன்னா உயிர் உள்ள காரணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டு, அந்துப்பூச்சி, தேனி, வண்ணத்துப்பூச்சி, நத்தை, பறவை, வவ்வால், எறும்பு. ஓகே, இது மூலம்னா அப்படியே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா வவ்வால் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கிறது, பறவை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கிறது, எல்லாமே அதே கண்டென்ட் தான் வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மார்க்காக எழுதலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது 3 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இதுதான் அன்றைக்கூட. இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.